ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஹிப்னாட்டிக். இந்த படம் ரீசெண்டாக 2023 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. நம்ம எத்தனையோ படங்களில் ட்விஸ்ட்டு டர்ன்ஸு எல்லாமே பார்த்துருக்கலாம், பட் இந்த படத்தில் மிரட்டுற மாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. படம் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒர்த்ஃபுல்லான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு குழந்தை பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கும் போது காணா போயிடுறா. அவளை அவங்க அப்பா விடாமல் தேடிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது இருக்கிறதுனால என்னாச்சு, யார் தூக்குனாங்கன்றது சரியா அவரோட இமேஜினேஷன்லயே வரல. இருந்தாலும் தன்னோட குழந்தைய விடாம தேடுற ஃபைனலா அவரோட குழந்தைய கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கறதுதான் இந்த படத்தோட ஒன்லைனா. இது பாக்கிறதுக்கு சாதாரண ஒன்லைனர் மாதிரி இருக்கலாம், பட் படத்துல வர ட்விஸ்ட்ல இருந்துதான் கதையே ஆரம்பிக்குது. சோ முழுசா பாருங்க, அப்பதான் இந்த படமே உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, மறக்காம ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோ டானி ஒரு ஹிப்னோட்டிக்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கார். அந்த தெரபிஸ்ட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்குறீங்களா அப்படின்னு பேனாவ டக்கு டக்குன்னு தட்ட டக்குன்னு முடிச்சுக்கிறார். என்னாச்சு, திடீர்னு ரவுசி ஆயிட்டீங்க, நீங்க கடைசியா சொன்னது பார்க், அந்த இடத்துல என்னாச்சு சொல்லுங்க. டக்குன்னு இவரோட இமேஜினேஷன் அந்த பார்க்குக்கு போது, இவர் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல நிறைய குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்க, இவரோட பொண்ணு ஓடி வந்து, அப்பா என்னோட ஜடை ஓந்துருச்சு, கொஞ்சம் பின்னி விட முடியுமா அப்படின்னு கேட்க, இது ஜடையெல்லாம் கிடையாது, பயங்கரமான மேஸ், இது உங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரிப்பனை கட்டி விட்டு, நீ போய் விளையாடுமா அப்படிங்கிறாரு. அந்த சமயத்துல குழந்தை அழகா விளையாண்டுட்டு இருக்கு. ஆனா இவரு வேற எங்கேயோ வேடிக்கை பார்க்க, திரும்ப தன்னோட குழந்தை விளையாண்டுட்டு இருக்க இடத்துல பாக்குறாரு. அந்த இடத்துல அவரோட குழந்தைய காணும். சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாரு, குழந்தை மட்டும் காணுங்க, அதுக்கப்புறம் எனக்கு நினைவுல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல அவரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒரு குறிப்பிட்ட பேங்க்ல ராபரி நடக்க போற மாதிரி ஒரு தகவலும் வருதுங்க. அதை பார்த்த உடனே நமக்கு தெளிவா தெரியுது, இவர் ஒரு போலீஸ் ஆபீசர்னு. தெரபிஸ்ட், என்னங்க வேலை வந்துருச்சா, சரி நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவர் அனுப்பி வைக்க, வெளியில வந்த அவரு லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கான லிப்டும் வருது, அதுல ஏறி இவரு இந்த லிப்ட்ல இறங்கிட்டு இருக்கும் போதே ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்க மாதிரியே நமக்கு வாய்ஸ் ஓவர் கேக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவரு தன்னோட குழந்தைய இழந்ததுல இருந்து தன்னோட மெமரி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. இவரு கடைசியா ஒரு பையனை அந்த பார்க்ல பாத்துருக்காரு, அந்த பையனையும் புடிச்சு ஜெயில வச்சு விசாரிச்சுட்டு இருக்கா. இது வரைக்கும் தன்னோட குழந்தை கிடைக்காததுனால இவரும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறதாவும் ஒரு நியூஸ் சொல்லுங்க. அது அவர் மனசுல ஒளிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அந்த பில்டிங்க விட்டு கீழே இறங்கினவரு வெளியில வராரு, தன்னோட ஃப்ரெண்ட் வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரு கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கருப்பாம்பூச்சிய தெரியாம மிதிச்சிடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, கருப்பாம்பூச்சிடா தெரியாம மிதிச்சிட்டு செத்துருச்சு அப்படின்னு. கருப்பாம்பூச்சி எல்லா இடத்துலயும் இருக்கும், அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, வண்டியில ஏறு, இந்த ராபரியை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தி திங்க் பண்ணிட்டே போலாமா அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு போறாங்க. அவர் கூட இருக்க போலீஸ் ஆபீசர் பேர் நிக், அவரும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மணி ஹிஸ்டரி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சுங்க. இறங்கணும்னு ஆப்போசிட்ல பார்த்தா பேங்க், வெளியில ஒரு வேன் நின்றுட்டு இருக்கு. அதுல இருந்தான் பேங்க்குள்ள என்ன நடக்குது, பேங்க் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப கீனா, பக்கத்துல மைக் வச்சா எந்த அளவுக்கு கேக்குமோ அந்த அளவுக்கு கீனா கேட்டுட்டு இருக்காங்க. அங்க ரெண்டு பேர் செஸ் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு சேர் இருக்கு, அந்த சேர் கிட்ட ஒரு வயசானவர் போய் உட்கார்ற மாதிரி இருக்கு. அவரை நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னு, இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல அந்த வயசானவர் பக்கத்துல ஒரு லேடியும் வந்து உட்கார்றாங்க. இவரு ஸ்மோக் பண்றதுக்கு லைட்டர் இருக்கான்னு கேக்குறாரு. அவங்களும் அழகான ஒரு லைட்டர் எடுத்து கொடுத்தோன்னு, நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த லேடியை பார்த்து கேட்டோன்னு, நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், இது எங்க ஹஸ்பண்டோடது, அவரோட ஞாபகத்தமா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு ரொம்ப சன்னி டே இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. அந்த அம்மா அப்படியே பேந்த பேந்தன் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. நேரா போன அந்த வயசானவர் பேங்க்குள்ளதான் என்ட்ரி ஆறாரு. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோவுக்கு பயங்கர பதட்டமாயிருது. இவரு தான் இப்ப கொள்ளடிக்க வந்தவரே, இவரை சேஸ் பண்ணா கண்டுபிடிச்சிடலான்ட்டு கடகடன் வண்டியை விட்டு இறங்கி அவரை ஃபாலோ பண்றாரு. மத்தவங்க எல்லாரும் அமைதியா இருன்னு சொன்னதையும் கேட்காம ஓடுறாரு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அந்த சமயத்துல கார்ல உட்காந்துருந்த லேடி குடுகுடு குடுன்னு எங்கேயோ ஆப்போசிட்ல ஓட, இந்த லேடி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இவரு பேங்க்குள்ள போறாரு. பேங்க்ல போனோன்னு அங்க இருக்க மேனேஜர், என்ன சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, நான் இமீடியட்டா லாக்கரை போய் பாக்கணும், அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு. இவரும் லாக்கர் இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துல மேனேஜருக்கு ஏதோ ஒரு கால் வர, சார் நீங்க உள்ளே இருங்க, நான் வெளியில போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் வெளியில போறாரு. அந்த சமயத்துல வெளியில காட்டுறாங்க கடகடன் ஓடி போன அந்த லேடி, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு போற வர பஸ் எல்லாம் நிறுத்தி பவுண்டன்ஸ்ல எல்லாம் நனைஞ்சிட்டு நிக்கிறா. இத பார்த்த உடனே யாருக்குமே ஒண்ணு புரியல, திடீர்னு ஓடுனோடனே அங்க இருக்கிற கார் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதி பயங்கர கிளாஷ் ஆகுது. அதே சமயத்துல திரும்பவும் பேங்க்குள்ள காட்டுறாங்க. பேங்க்குள்ள அந்த வயசானவர் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு எல்லாரும் நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த அம்மா, குட் மார்னிங் சார், உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்க, அவரு இது லேட் ஆப்டர்நூன்மா அப்படிங்கிற பதில சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே டைம் பாக்குறாங்க. அடுத்து கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு கடகடன்ட்டு
லாக்கர் ரூம் நோக்கி நடக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த பக்கம் இவங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் படி எந்த லாக்கர்ல இப்ப பணம் கொள்ளையடிக்கப்பட போதோ அந்த டிராவை ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஹீரோவோட குழந்தை போட்டோ. ஹீரோக்கு எப்படி இருக்கும், யாரோ நம்ம கிட்ட விளையாடுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணவரு போட்டோவை கையில எடுத்துட்டு டிராவை மட்டும் அதுக்குள்ளேயே வச்சிருக்காரு. துப்பாக்கியும் கைமா எப்படியா இருந்தாலும் திருட இந்த இடத்துக்கு தான் வருவான். அவனை இங்கே புடிச்சிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரிசப்ஷனிஸ்ட் நேரா அந்த டிரா கிட்ட வரா. ஒரு துப்பாக்கியை வச்சிட்டு இருக்கிறத பார்த்தும் பயப்படவே இல்லைங்க. அழகா அந்த டிராவை எடுத்துக்கிட்டு அவ பாட்டுல இவர் சொல்றதையும் கேட்காம நிக்காம அவ பாட்டுல போயிட்டு இருக்கா. போனவ பேங்க விட்டு வெளியில போறா. அந்த சமயத்துல இவ கூடயே ரெண்டு மூணு பேர் பந்தோபஸ்துக்கு போற மாதிரி இருக்கு. அவ ஒரு பெரிய ட்ரக் இருக்கு, அதை எடுத்தவ நேரா கண்ணா பின்னானு ஓட்டி அதை கவுத்து அந்த இடத்துல இந்த ட்ரக் விழுந்து வெடிச்சு செதறது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த வில்ல அந்த லாக்கர் பாக்ஸோட ஓடிட்டு இருக்க. அத பார்த்தோம்னா நம்ம ஹீரோ திருட அந்த பக்கம் ஓடுறான், திருட அந்த பக்கம் ஓடுறான் அப்படின்னு டக்குன்னு எல்லாரும் போய் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவன் கடகடன் மாடி மேல ஏறிறான். ரெண்டு போலீஸ் ஆபீசர் அவன் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போக என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. அங்க நின்றுட்டு இருந்தவனுங்க அப்படியே சைலண்டா துப்பாக்கிய அவனை பார்த்து நீட்டிக்கிட்டே நிக்கிறானுங்க, பட் சுடல. அதே சமயத்துல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் காலிலேயே சுடுங்கடா அப்படின்னு ரெண்டு போலீஸ் ஆபீசரையும் பார்த்து ஆர்டர் போடுறாரு. பட் அவனுங்களோ டக்குன்னு திரும்பி துப்பாக்கிய நம்ம ஹீரோ பக்கம் நீட்டிட்டு நிக்கிறானுங்க. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ என்னாச்சு வெறும் டிராவை திருடிட்டு போறதுக்கா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், உன் கையில வச்சிருக்க டிரால ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அதே சமயத்துல வில்லன் ஓபன் பண்ணி பாக்குறான், அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, எம்டியா தான் இருக்கு. நீ தேடுறது என் கையில இருக்கு, என்னோட குழந்தை போட்டோ தானே, அதை வச்சு என்னடா கேம் விளையாடுறீங்க. நீ குழந்தை எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க, நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே என்ன இங்க வர வச்சீங்க, இதானே என் குழந்தைய திருடுன அப்படி இப்படின்னு கேட்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ பின்னாடி ரெண்டு போலீஸ் ஆபீசர் வந்துறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க வில்லன் துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்க ரெண்டு போலீஸ் ஆபீசர் கிட்டயும் கிளியர் த மெஸ் அப்படின்னு உருவாத்த தாங்க சொல்லுவான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு அதே இடத்துல செத்து போயிடறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா வில்லன் எட்ஜில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோ போய் வில்லனை பிடிக்கிறதுக்குள்ள வில்லன் மாடியிலேருந்து அப்படியே குதிச்சிடறான். பட் எங்க போனானே தெரியல, அவ்வளோ ஹைட்டான மாடி, எப்படி குதிச்சா எங்க போனா மாயாஜாலம் மாதிரி மறைஞ்சே போயிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சமயத்துல பக்கத்துல இருக்க நீக் இதெல்லாம் ஃபேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன், உன்னை திசை திருப்பறதுக்காக உன்னோட போட்டோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுல உட்காந்து என்ன நடந்துச்சு, அவன் யார் யார்கிட்ட என்னென்ன பேசினா அப்படிங்கறதெல்லாம் கீனா வாட்ச் பண்றாரு. அதுல எதுவுமே அப்நார்மலா இல்ல. பயங்கர குழப்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நிக் திரும்ப கால் பண்ணி டயானா க்ரூஸ்ன்ற லேடியோட லாக்கர் தான் இப்ப ஓபன் பண்ணப்பட்டிருக்கு, சோ கொள்ளக்காரனுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமா இருக்கு, அவங்களோட அட்ரஸ் இது வா போய் பாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்க போறாங்க. அது ஒரு ஹிப்னாட்டிக் சென்டர்ங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, இவங்க தெரபிஸ்ட். இவங்க தான் இந்த படத்தோட மெயின் ரோலே. ஹீரோயின் டயான் பேஷண்ட் கிட்ட நீங்க இப்போ உங்க அம்மா கையில குழந்தையா இருக்கீங்க, உங்க அம்மா ஞாபகத்துல வராங்களா அப்படின்னு கேட்க அவரும் அழுதுட்டு அம்மா ஐ லவ் யூ அம்மா ஐ மிஸ் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஹீரோ என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க ஹீரோயின் அதை நோட் பண்ணிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவர் யார் வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க கொஞ்சம் வெளியில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, வந்திருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நான் டிடெக்டிவ் தான் பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அந்த மொட்டை ஹீரோயினை பார்த்து கேட்க, நானே சமாளிச்சுக்கிறேன் நீங்க வெளியில போய் நில்லுங்க அப்படின்னு, நான் வெளியில இவர் போற வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், காவல்ல இருப்பேன் அப்படின்னு அந்த மொட்டை வெளியில போய் ஒரு பைக்ல உட்காந்து இந்த கிளினிக்கையே பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வெளியில போனவர் உங்களோட ஃபேவரட் கஸ்டமர் போல இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லங்க அடிக்கடி நிறைய பேர் வருவாங்க, எல்லாருமே என் மேல பாசமா இருப்பாங்க, ஏன்னா அவங்களோட உள் மனசுலயும் ஆழ் மனசுலயும் என்ன இருக்கு அப்படிங்கறத நான் வெளியில கொண்டுட்டு வருவேன், அது மட்டும் இல்ல அவங்களோட லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரியுங்கிறதுனால அவங்க எனக்கு க்ளோஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க, உங்க குழந்தை காணா போனதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தெரப்பி எடுத்துக்கலாம்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல என்னோட குழந்தை காணா போனது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்க, நியூஸ்ல தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இன்னைக்கு ஒரு பேங்க் ராபரி நடந்துச்சு, அந்த இடத்துல உங்களோட லாக்கர் அதுல இருக்க டிராவை மட்டும் திருட எடுத்துட்டு போயிட்டான், ஆனா அந்த டிராக்குள்ள வேற எதுவுமே இல்ல, என் பொண்ணோட போட்டோ தர, எங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல, அந்த திருடனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தான் நான் இங்க வந்து செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்ல, வந்திருந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்க ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஓ அப்படியா, வந்திருந்தவன் ஒரு ஹிப்னாட்டிக், அங்க இருக்கவங்களை எல்லாம் ரோட்ல ஓட வச்சது, தானே தற்கொலை பண்ணிக்க வச்சது எல்லாமே அவனோட வேலை தான். ஆமா அவனோட பேர் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அவனோட பேர் டில் ரைன். சரி அவன் கூட வந்த யாரையாவது உங்களால பிடிக்க முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்க, யாரையுமே பிடிக்க முடியல, எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு புரியல அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் சொல்ல, இங்க இருந்து நம்ம முதல்ல தப்பிச்சு போகணும், உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு சொன்ன, அதெல்லாம் இல்ல இங்க யார் வரப்போறா அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீங்க வேணா இங்க இருங்க நான் இப்ப வெளியில போறேன் அப்படின்ட்டு கதவை திறக்க ஹீரோயின் ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்துல வெளியில நின்னு பைக்ல உட்காந்து இந்த கிளினிக்கே பாத்துட்டு இருந்தா இல்லைங்களா மொட்டை ஒருத்தன், திடீர்னு அவனோட பைக் எடுத்துட்டு நேரா கடக்குல வந்து விழுந்துடுறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் இவங்க ரெண்டு பேரையும் இடிச்சு சாகடிக்க வேண்டியது, ரெண்டு பேரும் விலகி போயிடுறாங்க. அந்த சமயத்துல இவன் நேரா போய் கீழே விழுவாங்க, அந்த இடத்துக்கிட்ட
ஆணி இருக்கும், அவன் நிறுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அந்த ஆணியில தன்னோட தலைய படுவேகமா குத்திக்கிட்டு அதே இடத்துல துடி துடிக்க இறந்து போயிடுறாங்க. சோ அந்த வில்லன் இங்கேயும் வந்து வெளியில நின்ன மொட்டைய ஹிப்னாட்டிக் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க செல்லுக்கு போறாங்க. இந்த இடம் பாதுகாப்பானது, இப்ப எல்லாம் கைதிகள் இருக்காங்களோ இல்லையோ நாங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கே இதை யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு ஹீரோயினை அந்த இடத்துல உட்கார வச்சு, சரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சொல்லுங்க, ஹிப்னாட்டிக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தை பத்தியும் ஹீரோ விசாரிக்கிறாரு. உங்களுக்கு ஹிப்னாட்டிக் கான்ஸ்ட்ரக்ட் பத்தி தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்க, என்னது டெலிபதியா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. டெலிபதி எல்லாம் இல்லங்க, டெலிபதி ஒருத்தவங்க கூட கனெக்ட் ஆறதுக்கு உதவும். ஹிப்னாட்டிக்ங்கிறது ஒருத்தனோட ஃபுல் கேரக்டரே மாத்திடும். அது வாய்ஸ் மூலமா, சவுண்ட் மூலமா, கண்ணோட பிளிங்கிங் செகண்ட் மூலமா ஒருத்தர இன்னொருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எல்லாம் இது எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. நானும் அதே மாதிரிதான், என்னாலே ஹிப்னாட்டிக் பண்ண முடியும், எல்லாரையும் நான் பண்ணிருக்கேன், பட் உங்களை பண்ண முடியல. உங்களுக்கு சோகமான விஷயம் ஏதோ ஒண்ணு நினைவுல இருந்துகிட்டே இருக்கு, அதனால அதையும் தாண்டி என்னால உங்களை ஹிப்னாட்டிக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னு, அதுக்கு நெக் புல்ஷிட், இவ சொல்றதெல்லாம் போய், இவளை நம்பாத, இவளுக்கும் திருடனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு நிக் காச்சு மூச்சுன்னு கத்த, டக்குன்னு ஹீரோயின் நிக் இங்கவா இந்த சேர்ல உட்காரு, நீ ஒரு பிரிசனர், பிரிசனர் மாதிரி ஆக்ட் பண்ண பாக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு அவனும் ஜெயில் கம்பிகளை மூடிட்டு ஒன்னு கேவி அழுகுறான். அதை பார்த்தோன்னு ஹீரோ, நிக் என்ன பண்ற என்ன பண்ற அப்படின்னு கேக்க, சரி நிக் நீ வெளியில போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வா அப்படின்னு ஹீரோயின் நிக்க பார்த்து சொல்ல, டக்குன்னு எழுந்து நிக் நான் வெளியில போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர போறேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லிட்டு வெளியிலயும் போயிடுறாங்க. இப்ப நீ என்ன பண்ண, எப்படி அவன் மாறினா அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்க, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படிங்கிற அதே சமயத்துல வெளியில நின்றுட்டு இருந்த நிக் சிகரெட்டை பார்த்து வைக்க லைட்டரை ஆன் பண்றான். அந்த சமயத்துல, என்னப்பா உன் லைட்டர் எரியலையா, உனக்கு லைட்டர் வேணுமா அப்படின்ட்டு வில்லன் நிக்கு லைட்டரை பார்த்து வைக்க அங்க கட் பண்ணி உள்ள காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ காஃபி கொடுக்கறாரு. நாங்க எல்லாரும் 6 வருஷம் 6 மாசம் ஒரு ட்ரைனிங்ல இருந்தோம், அது டிஃபென்ஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, பிரைவேட் யூஎஸ்ஏ ரன் பண்ற ஒரு ஹிப்னாட்டிக் எபிலிட்டி பேஸ் ஆனது. அந்த சமயத்துலதான் ஹிப்னாட்டிக் எபிலிட்டி ஹியூமன்ஸ் கிட்டயும் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதனால ட்ரில் ரேன் டக்குன்னு மனசு மாறிட்டான். அதுல அவன் நல்ல தேர்ச்சியும் பெற்று இருந்தான். தான் தான் இந்த உலகத்தை ஆளணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்த மாதிரி ஆயிட்டான். அதுல இருந்து அவன் சூதாட்டம் பண்றது, அதுக்காக ஹிப்னாட்டிக் யூஸ் பண்றது, இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் ராபரி போன வாரம் நடந்துச்சு இல்லையா, அதுல கூட இவன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும். பட் என்னால வெளியுலகத்துக்கு வந்து இதை என்னால கன்ஃபர்ஸ் பண்ண முடியாது. என்ன டெல் ரெயின் என்ன கொண்டுடுவான், அவன் மட்டும்தான் ஹிப்னாட்டிக்ல சிறந்தவனா இருக்கணும்ட்டு அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சிருக்கான். அதனாலதான் நான் தனியா வந்து ஒரு சின்ன சென்டர் ஓபன் பண்ணி ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அவனை பிடிக்க முடியாது, அவன் எந்த ஃபார்ம்ல வேணாலும் மாறுவான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க லைட் எல்லாம் கட் ஆகுது. அதான் ஆல்ரெடி வெளியில நிக்கு நிக்கும் போது வில்லன் வந்து அவனை மீட் பண்ணிருப்பானே, அதே மாதிரி ஹீரோ அந்த செல்ல விட்டு வெளியில வராரு. வெளியில நிக் துப்பாக்கியும் கைமா நின்னுட்டு இருக்கான். கிட்டக்க வந்த உடனே ரெண்டு பேரையும் சுடுறதுக்கு ட்ரை பண்ண ஹீரோ கையில இருக்க துப்பாக்கியால நிக்கோட கால ஹீரோ சுட, அத கூட ஒரு பெயின் அவன் ஃபீல் பண்ணலங்க. எகெயின் இவங்களை தாக்குறதுலயே குறியா இருக்கான். இப்படியே போராட்டம் நடந்துட்டு இருக்க நிக்கோட கைய ஹீரோ ஒரு செல்லுல விலங்க மாட்டி மாட்டிடுறாரு. அந்த ஹூக்க எடுக்க முடியாததுனால நிக் தன்னோட கையையே உடச்சுக்கிட்டு அந்த ஹேண்ட்கஃப் விலங்குல இருந்து விடுவிப்பான். பாருங்க பாக்குறதுக்கே கர்ண கொடூரமா இருக்கும். ஹீரோயின் அந்த நேரத்துல விடுங்க விடுங்க, அவனை விட்டுட்டு வாங்க, இல்லன்னா ரெண்டு பேரையும் கொன்னுடுவான், அவனுக்காக பரிதாபப்படாதீங்க, அவன் வில்லனால மயக்கப்பட்டவன், அவனை அப்படியே விட்டுட்டு வாங்க அப்படின்னு எவ்வளவு கத்தியும் ஹீரோ கேட்காம அப்படியே நின்னுட்டு நிக் நிக் நிக்னு உருகிட்டே நிப்பான். இவன் மோரார்லஸ் கைய பிச்சு எடுத்துருவாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்காம டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நிக்கோட தலையிலே சுட்டுறா. நிக் ஸ்பாட் அவுட், அங்கிருந்து ஓடுறாங்க. ஏதோ ஒரு கேபிடீரியா மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கூலர்ஸ் போட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் வந்து இவங்களை தெரியுமா இவங்களை தெரியுமான்னு எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நிக்க கொண்டது நான் தான் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட உறுதி பண்ணிருப்பாங்க. நீ சுட்டது என்னோட துப்பாக்கியில, ஏன் அவசரப்பட்டு சுட்ட அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, அவனை நான் சுடலனா அவன் நம்ம ரெண்டு பேரையும் சுட்டிருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த போலீஸ் ஆபீசர் இவங்க கிட்டக்க வராரு. டக்குன்னு ஹீரோயினுக்கு தான் ஹிப்னாட்டிக் தெரியுமே, டக்குன்னு அந்த போலீஸ் ஆபீசரையும் மயக்கிடுறா. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அந்த போலீஸ் ஆபீசர் வச்சிருந்த கார்ட்லெஸ்ல, நாங்க நீங்க இருக்க கேபிடீரியாவுக்கு தான் வந்துட்டு இருக்கோம், அந்த இடத்துல அந்த ரெண்டு குற்றவாளிகளும் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்க தப்பிக்க முடியாது, அங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமான சிரிப்பு. அதை பேசுறது வேற யாரும் கிடையாதுங்க, வில்லன் தான். அதை கேட்டோன்னு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. வெளியில போன உடனே பார்த்தா வில்லன் ரெண்டு போலீஸ் ஆபீசரோட அந்த கேபிடீரியாக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். எப்படி இருக்கும் இவங்களுக்கு, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிச்சுக்கிட்டு தனித்தனியா ஓடுறாங்க. ஹீரோ இப்போ ரயில்வே
ரயில்வே டிராக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம்னு ஒளியிறான். அந்த இடத்துலயும் வில்லன் அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரோட வரான். அங்கிருந்து திரும்ப வேற ட்ராக் வேற ட்ராக்னு மாறி மாறி போய் ஒளிய ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு ட்ராக் எல்லாம் வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே இல்யூஷன், அவ சொன்ன மாதிரி ஹிப்னோட்டிசம் பண்ண முடியலனாலும் இல்யூஷனை கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோவுக்கு எது உண்மை எது பொய்னே தெரியல. ஏன்னா ட்ராக் வானத்துல போயிட்டு இருக்கும், அதுல எக்கச்சக்கமான நூத்துக்கணக்கான ட்ரெயின்ஸ் போயிட்டு இருக்கும். அதை பார்த்து முடிச்சுட்டு ஹீரோ கீழே குனிவான். இவனோட ட்ரெயின் பாஸ் பண்ணது. அந்த பக்கம் பார்த்தா மூணு பேர் நின்று இருக்காங்க. ஹீரோ திரும்பி ஓடலாம்னு ட்ரை பண்றான். அது ஒரு முட்டு சந்து. அந்த வில்லன்க கிட்டக்க நெருங்கிறாங்க. நம்ம ஹீரோவை சுட்டுக் கொள்றதுக்கு கன் அப்படியே உயர்த்துவாங்க. அந்த சமயத்துல வேகமா ஒரு ட்ரக் வந்து அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரையும் அடிச்சு அப்படியே தூக்கிடுது. அந்த ட்ரக்ல வந்தது வேற யாரு கிடையாது, நம்மளோட ஹீரோயின். போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் கேஃபிட்டீரியால இருந்தார் இல்லைங்களா, அவரோட வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஆல்ரெடி அவதான் அவரை ஹிப்னாட்டிக் பண்ணிருக்காளே, அதனால வண்டியை விட்டு கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸ் ஆபீசர் கீழே இறங்கி போயிடுறாரு. ஹீரோ டக்குன்னு வண்டியில ஏறிக்கிறான். போயிட்டு இருக்கும் போதே பேசிட்டு இருக்காங்க, இந்த ஹிப்னோட்டிக்ங்கிறது ரொம்ப டேஞ்சரானது, அது ஒருத்தவங்களை ஆட்கொண்டுடுச்சுன்னா அவங்க யாரு ஹிப்னோட்டிக் பண்ணாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்காம ஓய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா யார் யாரு மன கஷ்டத்துல எப்பயுமே மைண்ட்ல ஒரு பிரச்சனையை வச்சிருக்காங்களோ அவங்களை மட்டும் ஹிப்னோட்டிக் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஏதாவது ஓபன் கட்ஸ் இல்ல வேற ஏதாவது முறையில தான் அவங்களை அணுக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் முடிக்கிறான். அந்த நேரத்துல ஹீரோ இவளை சந்தேகமா பார்க்க, ஆமா கண்டிப்பா உன்னை ஹிப்னோட்டிக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல டோலும் வந்துடுதுங்க. போற வர வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த ரெண்டு குற்றவாளிகளை பிடிக்கணும்னு போட்டோவும் கைமா நின்னுட்டு இருக்காங்க. இந்த ட்ரக்கை செக் பண்ண போலீஸ் ஆபீசர் கையிலயும் உங்க ரெண்டு பேரோட போட்டோவும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஹீரோயின் அவனை ஹிப்னோட்டிக் பண்ணிடுறா. அந்த போலீஸ்காரன் கிட்டயே மெக்சிகோக்கு எந்த வழியா போகணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவனும் வழி சொல்லி பை சொல்லி அனுப்புறாங்க. மெக்சிகோக்கு போனா அங்க ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போகும் போதே இங்க சவுத் வெஸ்ட் ஸ்டேஷனோட சீஃப் இருக்காரு, இவர் தான் எனக்கு ஹிப்னோட்டிக் சொல்லி கொடுத்தவர், அதனால எங்களுக்கு எல்லாம் குரு மாதிரி, இவர் மேபி வில்லனை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணலாம், வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறா. அவருக்கு வேற யாரும் இல்லையா, நம்ம இப்ப அவர் வீட்டுக்கு போறோம் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவருக்கு அவரோட பொண்ணுனா உயிர், இந்த வீட்டுல அவரோட பொண்ணு இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீங்க துப்பாக்கியோட ரெடியா வெளியில நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறதுக்கு ட்ரை பண்றா. உள்ள பார்த்தா ஒரு பெரியவர் வயசானவர் டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. ஆனா டிவி மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவரோட பொண்ணு கூடையில துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு காய வைக்கிறதுக்கோ எதுக்கோ நடந்து போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல கதவு படபடன்னு தட்ட, அம்மா அந்த கதவு கொஞ்சம் துறமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறாரு. திடீர்னு கதவு வேற மாதிரி வேக வேகமா தட்ட, ஒரு நிமிஷம் இல்ல நான் அதை கவனிக்கிறேன், கதவு திறந்துதான் இருக்குப்பா வா உள்ள அப்படின்னு சொன்னோன்னா கதவை திறந்த உடனே நம்ம டிடெக்டிவ் நிக்கிறாரு. டிடெக்டிவை பார்த்த உடனே கன் எடுத்துடுறாரு அந்த பெரிய மனுஷன். எங்க வந்த, உன்னோட விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா அந்த பெரிய மனுஷரோட பொண்ணே இவரோட தலையில கண்ணை வைக்கிறா. நீயாடி எனக்கு தெரியும் நீ வருவன்ட்டு, என்னையே ஏமாத்த பாக்குறியா என்கிட்டயே கத்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல, அப்பதான் கேமராவை காட்டுறாங்க. கண்ணை வச்சது இவரோட பொண்ணு கிடையாதுங்க, நம்ம ஹீரோயின். அவ எப்படி வந்தா வீட்டுக்குள்ள, எப்படி இவரோட பொண்ணை மிஸ்மரிசம் பண்ணா எதுவும் தெரியல. ஆமா என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, ஒரு பீரோ திறந்து இதுக்குள்ள உட்காந்துருக்கா பாருங்க அப்படின்ட்டு பீரோவை திரும்பவும் மூடி வச்சிடறா. சரி எதுக்காக வந்தீங்க என்ன விஷயம்னு கேட்க, இது மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப வில்லனை பிடிக்கணும், பிடிக்கிறதுக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்னு சொன்னோன்னு, அது முடியாத காரியம், அவன் எதை நோக்கி ஓடுறான்னு உனக்கு தெரியும் இல்லையா, இந்த சாருக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்ல, அவன் எதை நோக்கி ஓடுறான் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோவும் அப்பதான் கேக்குறாரு. வேற ஒன்னும் இல்ல, அவன் டொமைனை நோக்கி ஓடுறான் அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் சொல்ல, ஆமா கரெக்ட் அப்படின்னு ஹீரோயினும் சொல்றான். டொமைனா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்ல, நாங்க ட்ரெயினிங்ல இருக்கும் போது ஒரு பெரிய சக்தி இந்த டொமைன்ங்கற ஒரு பொருளை தயாரிச்சாங்க. அந்த டொமைன் யார்கிட்ட இருக்கோ அவங்க கண்ணால வாய்ஸால ஆக்ஷனால ஹிப்னாட்டிக் பண்ணவே தேவையில்ல, கண்ணை திறந்து பார்த்தா போதும், ஈவன் அத்தமத்த பொருட்களால கூட ஹிப்னாட்டிக் பண்ண முடியும். ஃபார் an example டைஸ், கார்ட்ஸ், காத்து யூஸ் பண்ணி கூட ஹிப்னாட்டிக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாங்க அது. அந்த ஆயுதம் வில்லன் கையில கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகமே அவன் கையில இருக்க மாதிரி, உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் ஹிப்னாட்டிக் பண்ணிடுவான் அப்படின்னு ஹீரோயினும் அந்த பெரியவரும் சொல்லி முடிக்கிறாரு. அந்த பைக் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க நினைக்கிறாங்க. அப்ப கூட அந்த இடத்துல இருக்கிற எல்லா வீடுகளும் மாறுற மாதிரி இருக்கு, மூவ் பண்ற மாதிரி இருக்கு, மேலே இருந்து இடிஞ்சு கீழே விழுகிற மாதிரி இருக்கு, வானத்துல வீடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு,
இப்படியே இருக்கு ஹீரோவுக்கு, நீ எதையும் நம்பாத, எல்லாமே ஹிப்னாட்டிக் செய்யற வேலை, எதுவுமே உண்மை இல்ல, இதெல்லாம் விஷன், நீ பட்ட வண்டி ஓட்டு, ஃபாஸ்டா ஓட்டு அப்படின்னு ஹீரோயின் என்கரேஜ் பண்ண, ஹீரோவும் பயங்கர ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க அங்க போறான். அங்க போனா கேட்டு மூடி இருக்கு, அங்க இருக்க மக்கள் மொத்த பேரும் ஹிப்னாட்டிக், இவனால ஆகி அப்படியே டாங்லி எப்படி பண்ணுவான் அதே மாதிரி மொத்த மக்களையும் ஹிப்னாட்டிக் பண்ணி இவங்கள எதிர்க்க வைப்பான். மொத்த பேரு துரத்திட்டு வருவாங்க. இவங்க போய் நிக்கிற இடம் ஸ்டேஷன்ங்கிறதுனால போலீஸ், அங்க இருக்க போலீஸ் எல்லாம் மக்களை தடுத்துடுறாங்க. அப்பாடான்னு இவங்க பெருமூச்சு விடுவாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா அங்க இருக்க போலீஸும் அப்படியே திரும்பி இவங்க முன்னாடி கண்ணை நீட்ட, அப்பதான் பாக்குறாங்க இவங்க கூட்டத்துல அந்த வில்லனும் நிக்கிறான். அப்படியே முன்னாடி வந்து நின்னு நம்ம ஹீரோவை மறைச்சு பார்த்து, நம்ம டாங்லி பாப்பா பாத்தீங்களா கண்ணை வச்சுக்கிட்டு கொயின் கொயின் அதே மாதிரி பார்த்து நம்ம ஹீரோவை ஹிப்னாட்டிக் பண்ண, ஹீரோ பயங்கரமா ஸ்டபோனா நிக்கிறாரு. அதே சமயத்துல வில்லன் பக்கத்துல நின்றுட்டு இருந்த ரெண்டு போலீஸும் அப்படியே திரும்பி வில்லன் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாங்க. பக்கத்துல நின்ன ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, அவன் தான் ஹிப்னாட்டிக் பண்ணிட்டு இருந்தான், அவனே யாரு ஹிப்னாட்டிக் பண்ணது அப்படின்னு கேட்க, நான் தான் பண்ணிட்டேன், எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா ஹீரோ இருக்க அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல எப்படி நான் பண்ணேன், எனக்கு ஒன்னும் புரியல, எப்படியாவது என்ன காப்பாத்து, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்து, நான் இவ்வளவு தூரம் நீ சொல்றதெல்லாம் நம்பி ஓடி வந்தேனா, அதுக்கு ஒரே விஷயம் என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிப்பேன் தான், எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு. அடுத்து நம்ம இப்ப மீட் பண்ண போறது ரிவர்னு ஒரு ஆள, அவன் இந்த சைபர் நெட்வொர்க்கே கையில வச்சிட்டு இருக்கான், அவனால யார் எங்க இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போனா அவன் கதவையை திறக்கிறதுக்கு பயங்கரமா பிஹேவ் பண்றான். அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து ஹீரோயின் எப்படியோ உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள போனா அவன் ஒரு கண்ணு போன மாதிரி கண்ணை மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். எதுக்காக கண்ணை மறைச்சு நின்னுட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, யாரும் என்ன ஹிப்னாட்டிக் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனாலதான் அப்படின்ட்டு உள்ள போய் காட்டுறான். அந்த இடத்துல ஒவ்வொரு இந்த ரூமர்ஸ் எல்லாம் பறக்குது இல்லையா, இது எல்லாமே ஹிப்னாட்டிக் பண்றவங்களோட வேலை தான், இதை பண்ணிட்டு அவங்க எல்லா வேலையும் அவங்க சாதகமா நடத்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ காட்டுறான். அதுக்கப்புறம் எதுக்காக இங்க வந்த டயனா அப்படின்னு கேட்க, வேற ஒன்னும் இல்ல, வில்லன் திரும்ப வந்துட்டான், இதோ நிக்கிறாரு இவரோட பொண்ணை கடத்தி வச்சிருக்கான், இவரோட பொண்ணை வச்சு இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, இப்போ வில்லன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் ஒரு டார்க் நெட் மாதிரி ஏதோ ஒரு ஹேக்கிங் வெப்சைட் எல்லாம் வச்சு அவனை இப்ப என்னால கண்டுபிடிக்க முடியல, வேற ஏதாவது கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ ரொம்ப நாளா தன்னோட ஒய்ஃப பத்தி விசாரிக்கிறதே மறந்து போயிருப்பாரு, தன்னோட ஒய்ஃபோட ஐடென்டிட்டி கொடுத்து இவன் எங்க இருக்கானு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமா, அவனும் சர்ச் பண்ணி பாக்குறான், இதோட ரிசல்ட் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஆகும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டும் வந்துருது, ஹீரோயின் ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நல்லா தூங்கி போயிடுறான். அந்த சமயத்துல திடீர்னு எழுந்தவன், ஏதோ ஒண்ணு பிஷியா இருக்கே அப்படின்னு தனக்குள்ள கேள்வி கேட்டவன், டக்குன்னு அந்த வெப்சைட் என்ன அப்படிங்கறத செக் பண்ணலான்ட்டு ரிவருக்கு தெரியாம போய் செக் பண்ணி பாக்குறான். அங்கதான் ஒரு ட்விஸ்ட், இவன் ஒய்ஃப் ஒய்ஃப்னு தேடிட்டு இருந்தா இல்லைங்களா, அவனோட ஒய்ஃப் வேற யாரும் கிடையாது, ஹிப்னாட்டிக் டயனா தான். இதை கண்டுபிடிச்சோன்னா ஏன் நம்ம ஒய்ஃப் நம்ம கிட்டே இருந்து என்னத்த மறைக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வண்டியை போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன கண்டுபிடிச்சிட்டியா, நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் உண்மையை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்க, இப்ப நீ எங்க உட்காந்துருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்பாரு, கொஞ்சம் பிரசன்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்றா. அந்த சமயத்துல திடீர்னு அவன் உட்காந்துட்டு இருக்க அந்த இடமே சேஞ்ச் ஆகி ஒரு ஒயிட் ரூம் இருக்குங்க. அந்த இடத்துல எல்லாரும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா அத்தனை பேரும் உயிரோட இருக்காங்க, இன்க்ளூடிங் வில்லனோட. நான் ஒரு பெரிய ஹிப்னாட்டிக், நமக்கு பிறந்த குழந்தைய நம்ம பொண்ணை என்கிட்ட இருந்து நீ தான் பிரிச்சு எடுத்துட்டு போன, எங்க கூட்டிட்டு போன, எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, தெரியலங்கிற, எங்க என் பொண்ணு, எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, டக்குன்னு வில்லன், நீ உன்னோட பொண்ணை அவளோட தாய்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காது, சட்டப்படி குற்றம், இப்ப குழந்தை எங்கன்னு கேட்டா தெரியல, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற, உண்மையை சொல்லு, எங்க இருக்கா குழந்தை, என்ன வச்சு கேம் ஏதாவது விளையாடுறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா 12 தடவை இதே இடத்துல உன்ன வச்சு ரிஹர்சல் பாத்துருக்கோம், கடைசி வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்கவே முடியல, வெளியில போய் பார் அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஹிப்னாட்டிக் நடந்துச்சுங்களா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு தெரபிஸ்ட் நோட் புக்ல பென் வச்சு தட்டிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த சீன்ல ஆரம்பிச்சு இவன் கரப்பாமூச்சி மிதிச்ச சீன்ல இருந்து, ஃப்ரெண்டு கூட வண்டியில ஏறின சீன்ல இருந்து, பேங்க்ல ராபரி நடந்த சீன்ல இருந்து, அந்த லேடி சூசைட் பண்ணிக்கிட்ட சீன்ல இருந்து, வில்லன் மாடியில இருந்து குதிச்ச சீன்ல இருந்து, எல்லாத்தையும் ஒன்னும் ஒன்னும் விடாம அப்படியே திங்க் பண்ணி பாக்குறான். சுத்தி பார்த்தா அந்த இடமே ஒரு பெரிய செட்டு போட்ட ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்குங்க. சோ என்ன வச்சு நீங்க எக்ஸாமின் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட நான் குழந்தைய மறைச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைச்சிருப்பேன், அது என்னங்கறத என்னோட ஞாபகத்துல வரல, நம்ம 13th தடவை திரும்ப ட்ரையல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, டக்குன்னு அவனை புடிச்சிடறாங்க, புடிச்சு திரும்ப அதே ரூமுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. திரும்ப ஆரம்பத்துல இருந்து என்னென்ன இது வரைக்கும் படத்துல நடந்ததோ மொத்தமும் நடக்குதுங்க. ஆனா ஹீரோ இந்த தடவை என்ன பண்றான், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே அங்க இருக்க ஜீப் எடுத்துட்டு எஸ்கேப் ஆறான். எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோயின் டக்குன்னு இவனை துரத்திக்கிட்டே போனா கண்டுபிடிக்க முடியாது, ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். அதே மாதிரி இவங்களும் ஹெலிகாப்டர்ல சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவன் போற இடம் இவனோட அப்பா அம்மா வீடு இல்லையா அப்படின்னு ஹீரோயின் தன்னோட நோட் புக் மாதிரி இருக்குங்க அதுல செக் பண்ணி பாக்குறா. ஆமா இவங்களை எப்படி நான் மறந்தேன், இவங்களை ஒரு வருஷமா நான் மறந்துட்டேன் இல்லையா அப்படின்ட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் அந்த வீட்டுக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா ரெண்டு
பேர், வயசான ரெண்டு பேர் துப்பாக்கியும் கைமா நின்னுட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு எங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, உள்ள இருக்கா அப்படின்னு அந்த தாத்தா சைகை காட்டுறாரு. அதே சமயத்துல இந்த கொல்லக்கூட்ட கும்பலும் ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள போன ஹீரோ அங்க டைஸ் எல்லாம் அடுக்கி வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அதே மாதிரி வரிசையா டைஸ் அடுக்கி இருக்கு. ஒரு டைஸ் அவ தொடுறாரு, மொத்த டைஸும் அழகா விழுகுது. கரெக்டா போய் எண்டாற இடத்துல நடுவுல இவரோட பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. சோ இத்தனை நாளா இந்த வீட்டுல தன்னோட பொண்ணை தானே ஒளிச்சு வச்சுட்டு இவரு வெளியில போன சமயமா இவரை ஹிப்னாட்டிக் பண்ணி இவரோட வைஃப் தான் குழந்தைய தேடி இருக்காங்க. குழந்தை பயங்கர டேலண்டா பேசுறா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வெளியில காட்டுறாங்க, வந்தவங்க வயசான ரெண்டு பேரையும் சுட்டுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோவும் வெளியில வரா, என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சியா, எங்க அவளை கூப்பிடு பாக்கலாம் அப்படின்னா அவளும் தைரியமா வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே அவங்க அம்மா பார்த்து கட்டி புடிச்சுக்கிறா, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அவங்க அம்மா இல்லையா. அப்போ அவங்க அம்மா கிட்ட அந்த குழந்தை, அம்மா நீங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறா. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்க்க அவனும் சிரிக்கிறான். மோரல்ஸ் இந்த குழந்தையும் அவங்க அப்பாவும் சேர்ந்துதான் அவங்க அம்மாவை வீட்டுக்கு வரத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அம்மா, உங்களோட பழைய நினைவுகளை நான் கொண்டுட்டு வர போறேன், எனக்காக கண்ணை மூடிக்கிட்டு என் தலையோட தலையை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் தன்னோட பொண்ணோட தலையோட தலையை வச்சுக்கிறா. அப்போ வில்லனை பார்த்து ஹீரோ சிரிக்க, வில்லனுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுது, இங்க நடந்தது எல்லாம் இவங்க பேசி வச்சு செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு கான்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வீட்டை துப்பாக்கியால சுடுறான். திரும்பி பார்த்தா இறந்து போன இவங்க அப்பா அம்மா உயிரோட நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் மாத்தி மாத்தி தங்களை தாங்களே சுட்டுக்கிறாங்க. ஈவன் நிக் ஹீரோவை சுடுறதுக்கு வருவாங்க. அந்த சமயத்துல ஹீரோ நிக்க பார்த்து ஹிப்னோட்டிக் பண்ண அவன் தலையிலேயே துப்பாக்கி வச்சு தண்ணி தானே சுட்டுக்கிறான். அந்த இடமே ஒரு பிக்சரை குழப்பினா எப்படி இருக்கும் அதே மாதிரி குழம்புதுங்க. ஒருத்தராலையும் துப்பாக்கியை தூக்கி மத்தவங்களை சுடவே முடியல, அப்படியே துப்பாக்கி ஹோல்ட் ஆயிடுது. அப்போ வில்லனுக்கு அவன் நிக்கிற இடமே அப்படியே மாறுது, ஒரு பாலைவன மாதிரி இருக்கு. சுத்தியும் புல்வெளிகளே இல்லங்க, அவங்க வீடு ஒரு பள்ளத்தாக்குல இருக்க மாதிரி இருக்கு, பழைய வீடாவும் இருக்கு. மூணு பேரும் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. வில்லன் அவங்க கிட்ட வந்து மூணு பேரையும் சுடுறதுக்கு ட்ரை பண்றான். அப்போ எகைன் பின்னாடி துப்பாக்கி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா ஹீரோட அப்பா அம்மா எல்லாரையும் சுட்டுட்டு இருக்காங்க. மீதம் இருக்க வில்லனோட ஆட்கள் எல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சின்னதா ஒரு பிம்பம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரெட் கலர் மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் பிளைண்ட் ஃபோல்டிங் பண்ணிருக்கா, அதாவது கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல நீ உண்மையா லவ் பண்ணியா அப்படின்னு கேட்க ஹீரோயின், நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, வில்லன் பயங்கர வெறி புடிச்சு இவங்களை சுடுறதுக்கு துப்பாக்கி அப்படியே நீட்ட. அந்த செகண்ட் இந்த பொண்ணு கண்ணை திறந்து வில்லனை ஒரு பார்வை தாங்க பாப்பா, நொடியே அவன் கையில இருக்க கண்ணு அப்படியே திரும்பி அவன் வயிற்றுல டபடபடபன்னு சுடுது. அதே இடத்துல வில்லன் காலி. அதே சமயத்துல வில்லன் இங்க செத்து விழ அவளும் அப்படியே சேரோட கீழே விழுகிறா. அந்த இடத்துல இருந்து ஹீரோ தன்னோட மாஸ்க கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அப்பதான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஹிப்னாட்டிக்ஸ், நம்ம ரெண்டு பேருக்கும் இவ பிறந்ததுனால இவளோட பிளட்ல ஹிப்னாட்டிக்ஸ் பண்ற ஸ்கில் இருந்திருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் போதே எல்லாரையும் ஹிப்னாட்டிசம் பண்ணதுனால கவர்மெண்ட் இவ்வளவு முடிவு பண்ணு தங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுல விட்டுட்டு பழைய வீட்டுல விட்டுட்டு வீட்டுக்கு வாசல்ல இருக்க ஊஞ்சல் உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோல குழந்தை காணும் தேடிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸை எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோயினோட மைண்ட ஹிப்னோட்டிக் பண்ணி தன் கூட வச்சுக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட குழந்தைய எங்க தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்திருக்கான் ஹிப்னோட்டிக் பண்ணி. ஃபைனலா இவங்க ரெண்டு பேரும் இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்துறதுக்காக இவங்களும் இந்த விஷயத்த மறந்துருப்பாங்க. இத கடைசியா கண்டுபிடிச்சது நம்ம ஹீரோ தான். ஹீரோ ரெட் கலர் மாஸ்க் போட்டுட்டு ஹீரோயினை கண்ணை கட்ட வச்சு ஏதோ டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும்ல, அது வேற ஒண்ணும் இல்லங்க. இவங்க ரெண்டு பேரும் தங்களோட மெமரிய எரேஸ் பண்றதுக்காக, அதாவது ஹீரோ ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போன மாதிரி ஒரு டிராமா பண்ணிருக்காங்க. அதுதான் ஃபைனல் ஹிப்னோடிக். அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட குழந்தை காணா போச்சு அப்படிங்கிற மெமரியோட மொத்த விஷயத்தையும் அவனும் மறந்து போயிட்டான். ஹீரோயின் கிட்ட எனக்கும் மினிக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கான மெமரிஸ், நாங்க எப்படியோ எல்லாத்தையும் திரும்ப கொண்டுட்டு வந்துட்டோம், ரீகலெக்ட் பண்ணிட்டோம், எங்களால உன்னதான் இவ்வளவு நேரம் பொறுமையா நின்ன மினி உனக்கு எல்லா நினைவுகளையும் கொடுத்துட்டா, இதுக்கப்புறம் நம்ம மூணு பேரும் ஃப்ரீ ஆயிட்டோம், நம்மள யாரும் இனிமே டார்ச்சர் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் valuable time and support.